हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण जय श्री राम जय सीताराम। नाम काप्यंगल्ल मिगवुम सिरंददुम पवित्रमानदुमान वाल्मीकि मुनिवर एलुदिन राम काव्यत्ते ओव्वोरु अध्यायमागवुम सुरुक्कमागवुम पार्त्तुट्टिरुक्कोम। இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் யுத்த காண்டத்தில் இரண்டாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் தாங்களே சென்று ராம லக்ஷ்மணர்களை ஜெயித்து விடுவதாக பல அரக்கர்கள் இராவணனிடம் கூறுவது, எல்லோரும் இராவணனை இப்படி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த போது விபீஷணன் அவர்களை மறுத்து பேசி சீதையை ராமரிடம் மீண்டும் ஒப்படைத்து விடுவதுதான் இலங்கைக்கும் இராவணனுக்கும் அரக்கர்களுக்கும் நல்லது என கூறுவது. சபையை கலைத்துவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்ற இராவணனை அடுத்த நாள் சந்தித்து விபீஷணன் தன்னுடைய கருத்தை மறுபடியும் வலியுறுத்தி பேசுவது, இராவணன் விபீஷணனுடைய யோசனையை நிராகரிப்பது, இராவணன் மீண்டும் தன்னுடைய அரச சபையை அடைவது. இதையெல்லாம் தான் நாம் யுத்த காண்டத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சுக்ரீவன் இவங்க ஹனுமாரோடும் வானர சேனைகளோடும் புறப்பட்டு இலங்கையை நோக்கி வர ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது இராவணன் இலங்கையில் தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்கும்போது அரக்கர்கள் எல்லாருமே ராமனை ஜெயிப்பது மிக சுலபம்னு சொல்கிறாங்க. பிரகஸ்தன் இராவணனுடைய சேனாதிபதி பிரகஸ்தன், அடுத்தது துர்முகன்கிற அரக்கன், வஜ்ரதம்ஷ்டன், கும்பகர்ணனின் மகன், இவங்க எல்லாருமே தாங்கள் மட்டுமே போதும் ராமனையும் கூட்டத்தையும் வானர சேனைகள் எல்லாரையும் அழித்து ஜெயித்து வர்றதுக்கு நாங்கள் மட்டுமே போதும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசினவங்களையெல்லாம் அமர சொல்லி சொல்லிட்டு இராவணனை பார்த்து கையை கூப்பியவாறு விபீஷணன் பேச தொடங்குறாரு. விபீஷணன் பிறர் மனைவியை கண்ணெடுத்து பார்ப்பது ஒருவனுடைய புகழுக்கு கேடு விளைவிக்க கூடியது. சீதையை, ஸ்ரீராமருடைய மனைவியான சீதையை நமது மன்னர் கவர்ந்து வந்தது நமக்கு பயங்கரமான ஆபத்தை விளைவிக்க கூடும். அனைத்தையுமே ஒழித்து கட்டக்கூடியது பாவத்தை வளர்ப்பது. அதனால் சீதையால் நமக்கு பெரும் ஆபத்து வந்தே தீரும். மன்னரால் கவர்ந்து வரப்பட்ட சீதை மறுபடியும் ஸ்ரீராமரிடத்திலேயே சேர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யானைகளும் குதிரைகளும் ஏராளமான இரத்தினங்களும் நிறைந்து விளங்குகிற நம்முடைய பட்டணம் ஸ்ரீராமருடைய பாணங்களால் அழிவதற்கு முன்பாக சீதை அவரிடம் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். அரக்கர் குலத்தின் நன்மைக்காக சீதை ராமரிடம் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். சகோதர பாசத்தால் தூண்டப்பட்டு நான் உங்ககிட்ட மன்றாடி கேட்குறேன். இல்லைன்னா இந்த மாபெரும் நகரமான இலங்கையே நாசமாகும். அரக்கர்கள் அழிந்து போவாங்க. உங்களை அழித்து விடுவதற்காக ராமர் அம்பு மழை பொழிவதற்கு முன்னால் சீதையை நாம் சேர்ப்பிக்க வேண்டும். அதனால் கோபப்பட வேண்டாம். அறநெறிய கடைப்பிடியுங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. நம் மக்களோடும்
சுற்றத்தாரோடும் நாம் வாழ வழி செய்யுங்க. ஏன்னா ராமர் நமக்கு எந்த விதமான துன்பத்தையும் தரவில்லை. ராமர் எச்சரிக்கையோடு இருப்பவர், வெற்றியை இயல்பா உடைய வீரர், தெய்வ பலம் பெற்றவர், கோபத்தை வென்றவர், எளிதில் அணுக முடியாதவர். இப்படிப்பட்ட ராமர் நம்ம எதிர்த்து போர் புரிய வந்தால் நாம் அழிவது உறுதி அப்படின்னு விபீஷணன் சொல்கிறாரு. இப்படி விபீஷணன் பேசின பிறகு அந்த கருத்துக்களுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் இராவணன் எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போய் சேர்றாரு. அடுத்த நாள் சூரியன் உதயமானதும் தர்மத்தில் நாட்டமுடையவரும் வீரனுமான விபீஷணன் தன்னுடைய மூத்த சகோதரனாகிய இராவணனுடைய இருப்பிடத்திற்கு போகிறாரு. மலை சிகரத்தை ஒத்ததும் நன்றாக அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவர்களை கொண்டதும் யானைகளின் பெருமூச்சோடு கலந்து வரும் காற்றை உடையதும் மகிழ்ச்சியோடு உள்ள பெண்கள் நிரம்பியதும் இராஜ வீதிகளை உடையதும் தங்கத்தினால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான அழகிய வாயிற்கதவுகளை கொண்டதும் இரத்தின குவியல்களால் அலங்கரிக்கப்பட்டதும் அரக்கர்களால் நான்கு திசைகளிலும் பாதுகாக்கப்பட்டதும் பெரியோர்களால் நாடி வரப்பட்டதும் அறிவில் சிறந்தவர்களும் துரோக சிந்தனை இல்லாதவர்களுமான மந்திரிகளால் அணுகப்பட்டதுமான பிரம்மாண்டமான அதி அற்புதமான இராவணனுடைய அரண்மனைக்குள் மேகத்தினுள்ளே புகும் சூரியனைப் போல விபீஷணன் நுழைந்தார். அப்போது இராவணனுடைய அரண்மனையில் வேத கோஷங்கள் ஒலித்து கொண்டு இருந்தது. தன்னுடைய இயல்பான ஒளியால் சிறந்து விளங்கியவரும் தன்னால் பாதுகாக்கப்பட்டவர்களினால் மிகவும் கொண்டாடப்பட்டவரும் பெரும் தோள்களை உடையவருமான இராவணனை விபீஷணன் வணங்கிவிட்டு இராவணனின் சமிக்ஞையை ஏற்று பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மிக அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்தார். இடம் காலம் நேரம் ஆகியவற்றுக்கு பொருந்துகிற வகையில் பேசக்கூடியவரும் உலக வழக்குகளை நன்றாக அறிந்தவருமான விபீஷணன் நல்ல சொற்களினால் மந்திரிமார்கள் புடைசூழ அமர்ந்திருந்த இராவணனின் உள்ளத்தை குளிர செய்துவிட்டு அவரை பார்த்து நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். அரசே, எதிரிகளை ஜெயிப்பவரே, சீதை இந்த இடத்திற்கு எப்போது வந்து சேர்ந்தாலோ அந்த நாள் முதலே நமக்கு அழிவை அறிவிக்கக்கூடிய அபசகுனங்கள் பலவற்றை நான் கண்டு வருகிறேன். யாகத்திற்காக மூட்டப்படுகிற அக்னி மந்திரங்களினால் வளர்க்கப்படாமல் தீப்பொறிகள் கலந்ததாகவும் புகை கலந்த ஜுவாலையை உடையதாகவும் மங்களாகவும் இருக்கிறதே தவிர சுடர்விட்டு எரிவதே இல்லை. மேலும் யாகசாலைகளிலும் வேதம் ஓதும் இடங்களிலும் எறும்புகளும் பாம்புகளும் அவ்வப்போது காணப்படுகிறது. பசுக்களிடம் பால் வற்றி போய்விட்டது. யானைகள் சோர்ந்து கிடக்கின்றது. குதிரைகள் உணவை சரியாக உட்கொள்வதில்லை. ஒட்டகங்களின் முடி உதிர்ந்தவாறு இருக்கிறது. இவை தவிர சிகிச்சைகளை செய்தாலும் அவை கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறது. காக்கைகள் கூட்டம் கூட்டமாக நகரெங்கும் கரைகிறது. பெண் நரிகள் ஊளையிடுகிறது. கழுகுகள் ஒன்று கூடி நகரின் மீது பறந்த வண்ணம் இருக்கின்றன. நகரத்தின் எல்லைகளில் மாமிசங்களை உண்ணும் விலங்குகள் பெரும் கர்ஜனை செய்து கொண்டு அலைகின்றன. இந்த அபசகுனங்களையெல்லாம் நாம் எச்சரிக்கைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமரிடம் சீதையை சேர்ப்பிப்பதுதான் நமக்கு வரக்கூடிய எல்லா தீமைகளையும் தடுக்கும்.
நான் ஏதோ பேராசையால் உந்தப்பட்டோ அல்லது பயத்தினாலோ தீமை விளைவிப்பதற்காகவோ இப்படி பேசுவதாக தயவுசெய்து நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. நான் பார்த்த அபசகுனங்களையெல்லாம் அரக்கர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் நகரத்தின் ஜனங்கள் அனைவருமே கூட பார்த்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுக்கு ஆலோசனை கூறும் விஷயத்தில் ஏனோ மந்திரிகள் தயக்கம் காட்டுகிறார்கள். கண்டதையும் கேட்டதையும் உங்களிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிவிக்க வேண்டிய கடமைகளிலிருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். நான் சொன்ன விவரங்களை பற்றி சிந்தித்து எது முறையானதோ அதை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நல்ல பயனை தரக்கூடிய வார்த்தைகளை விபீஷணன் பேசின போது ராவணன் கடும் கோபம் அடைகிறாரு. எந்த வகையிலுமே ஆபத்து என்பதே என் கண்களுக்கு தெரியல. ராமன் சீதையை அடையப்போவதே இல்லை. இந்திரனோடும் மற்ற தேவர்களோடும் சேர்ந்து ராமன் வந்தாலும் என் முன்னால் அவனால் நிற்க முடியாது. இப்படி போர்த்திறன் படைத்தவனும் யுத்தத்தில் தோற்பதற்கரிய மேன்மைகளை காட்டுபவனும் தேவர்களின் படைகளை சிதறடிப்பவனுமான ராவணன் விபீஷணனை பார்த்து இப்படி சொல்லிட்டு விபீஷணனுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். சீதை மேலே வைத்துவிட்ட ஆசையின் காரணமாக நிலை தடுமாறி இருந்த ராவணன் ஆலோசனைக்குரிய காலம் கடந்துவிட்ட தருணத்தில் தன்னுடைய மந்திரிமார்களிடமும் ஆதரவாளர்களிடமும் ஆலோசனை நடத்த விரும்பி மிக உயர்ந்த இரத்தினங்களால் இழைக்கப்பட்டு தங்கத்தால் செய்யப்பட்டிருந்த சிறப்பு வாய்ந்த தன்னுடைய மிக அழகான தேரில் ஏறி அரச சபையை நோக்கி போகிறார். பலவிதமான ஆயுதங்களை தாங்கிய அரக்கர்கள் இராவணனுடைய தேருக்கு முன்னும் பின்னும் இரு புறங்களிலும் அணிவகுத்து போகிறாங்க. அதிரதர்கள் என்ற பெயருக்குரிய சிறந்த தேர் வீரர்கள் இராவணனை பின்தொடர்ந்து தங்களுடைய தேர்களில் போகிறாங்க. யானைகளை செலுத்தி போரிடுகிற வீரர்களும் இராவணனை பின்தொடர்ந்து போகிறாங்க. கதைகள், சூளங்கள், வில், அம்புகள், கத்திகள் போன்ற பலவிதமான ஆயுதங்களை தாங்கி அந்த கூட்டம் போனது. அப்போது ஆயிரக்கணக்கான சங்குகளும் வாத்தியங்களும் முழங்கின. இரண்டு பக்கமுமே அரக்கர்கள் இராவணனை வணங்கி நிற்க இராவணன் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அமைக்கப்பட்ட தரையை உடையதும் பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டதும் நன்கு பாதுகாக்கப்பட்டதுமான அரச சபையில் நுழைந்து வைர வைடூரிய கற்களால் செதுக்கப்பட்டு மான்தோல் விரிக்கப்பட்டிருந்த தன்னுடைய உயர்ந்த சிம்மாசனத்தின் மேலே அமர்ந்து அனைவரையும் பார்த்து பேசத் தொடங்குகிறார். ஹரே கிருஷ்ணா. இதோட யுத்த காண்டத்தில் 2வது அத்தியாயம் முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரி போல்.